வேதம் முழுவதுமே தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வாதமா இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒரு யோசேப்பை அவருடைய தகப்பன் அழைத்து, நீ போய் உன் சகோதரர்களை பார்த்து கொண்டு வா என்று சொன்னார். அவன் நான் போகிறேன் என்றான், மறுப்பே சொல்லவில்லை. தாவீதை அவருடைய தகப்பன் அழைத்து, மகனே நீ போய் யுத்தத்தில் இருக்கிற உன் சகோதரர்களை பார்த்து கொண்டு வா என்று சொன்னார். தகப்பனே நான் செல்லுகிறேன் என்று சொன்னார். யோசேப்பு போனான், சகோதரர்களைத்தான் பார்க்க போனான், ஆனால் தேசத்தின் அதிபதியாய் உயர்த்தப்பட்டான். தாவீது சகோதரர்களுக்கு தின்பண்டங்களை கொண்டு சென்று சுகம் விசாரிக்க போனான், ஆனால் ராஜ பதவி அவனுக்கு கிடைத்தது. ரூத் தன்னுடைய மாமியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவள் வயல்வெளிக்கு போனாள், அந்த வயல்வெளிக்கே சொந்தக்காரியாய் மாறினாள். உங்கள் தகப்பன் தாயின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்விலே உயர்வு வரும்.